அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பூட்டு வசியத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பூட்டை லாக் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு நபர் உங்களுடைய அன்புக்கு அடிமையாக இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலுமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ நீங்கள் அந்த பூட்டை திறக்கிறீங்களோ அப்போ தான் அவங்க உங்களுடைய வசிய கட்டிலிருந்து வெளியிலேயே வருவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பூட்டு வசியத்தை எப்படி நாம் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆண் பெண் விஷயத்திற்கு உரியது. நண்பர்கள் விஷயம் பண்ணலாம், கணவன் மனைவி விஷயம் பண்ணலாம், காதலன் காதலிக்குள்ள விஷயம் பண்ணலாம், உறவுகளுக்குள்ள விஷயம் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு தவறான நோக்கத்திற்காகவோ காரியத்திற்காகவோ இந்த பூட்டு விஷயத்தை பயன்படுத்தாதீங்க. பழைய பூட்டு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, புது பூட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த பூட்டை கையில் வைத்து கொண்டு ஒரு மந்திரத்தை நம்ம ஜெபிக்கணும். இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த டைம்ல பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களுடைய உறவினர் விரும்பியவர் யாராவது உங்களை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க, உங்ககிட்ட இப்போதைக்கு சரியா பேசுறது கிடையாது, இல்ல அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்குது, இத்தனை நாள் நல்லா பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலோ, இல்ல ஆல்ரெடி நீங்க கணவன் மனைவி டிவோர்ஸ்டா இருக்கிறீங்க, அவங்க உங்களை தேடிட்டு வரணும், ஒரு போட்டு எப்படி லாக் ஆகி கிடக்குதோ அதே மாதிரி என்கிட்ட அவங்க லாக் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்று அமாவாசை, இந்த தினத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும். இந்த அமாவாசை தவிர்த்து வேறு எந்த நாட்களில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணலாம், அப்படி இல்லைனா பௌர்ணமி தினங்களில் பண்ணலாம். டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ராகுகாலம், யமகண்டம், இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு வரி மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நீங்கள் 1008 முறை மட்டும் சொன்னாலே போதுமானது. இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா முழு நம்பிக்கையோடு இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்து செய்தால் மட்டுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும். துளி அளவுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இது உங்களுக்கு பலன் தராது. இந்த மந்திரத்தை ஜெபிக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட டைமில் இந்த 1008 முறை சொல்கிறதுக்குள்ளே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஃபோன் வரதை பார்த்து நீங்கள் எழுந்து போகக்கூடாது, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. தனியாக ஒரு அறையில் உட்கார்ந்து பண்ணலாம், இல்லையா வெளியில் எங்கே உங்களுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்குமோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பண்ணலாம். ஒரு முறை மந்திரத்தை ஜெபிக்க உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா முடிச்சுட்டு தான் வெளியில் எழுந்துக்கணும். நடுவில் டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, நெகட்டிவான தாட்ஸும் இருக்கக்கூடாது. இப்போது பூட்டை உங்களுடைய வலது கையில் வைத்து கொள்ளுங்க. இப்போ பூட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாவி போட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய வலது கையில் வைத்து கொள்ளுங்க. வலது கையில் வைத்து கொண்டு இறை வணக்க மந்திரத்தை 13 முறை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லணும். அடுத்ததாக மெயின் மந்திரத்தை 1008 முறை சொல்லணும். மறுபடியும் இறை வணக்க மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய பெயரை 21 முறை சொல்லி முடித்த உடனே அந்த பூட்டை நீங்கள் லாக் பண்ணிடணும். இந்த பூட்டை நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த நபர் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. இது இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும் அப்படின்னா கோவில்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூட்டு போட்டு லாக் பண்ணி வைப்பாங்க. அந்த கோவில்களில் அமர்ந்து கூட இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கோவிலில் கூட இந்த பூட்டை நீங்கள் லாக் பண்ணி விட்டுடலாம். இப்போ இறை வணக்க மந்திரத்தை 13 தடவை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அது என்ன மந்திரம் அப்படின்னா சல் அல்லாஹூ தலா அலைஹூ சல்லம். இதுதான் இறை வணக்க மந்திரம். இந்த மந்திரத்தை 13 முறை சொல்லிடுங்க. இப்போ 1008 முறை சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா மொஹபத்தின் சாதிக்கண், மொஹபத்தின் சாதிக்கண் அப்படின்ற இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்லுங்க. மறுபடியும் இறை வணக்க மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு நீங்கள் விரும்பிய நபருடைய பெயரை 21 முறை சொல்லிட்டு உடனே அந்த பூட்டை லாக் பண்ணிடுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே போதும், வாழ்க்கை முழுவதும் அவங்க உங்களுக்கு வசியமாகி கிடப்பாங்க. ஒன் டைம் மட்டும் பண்ணாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் இன்று அமாவாசை, யாருமே தவற விடாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.